வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஸ் அடுப்பை பாதுகாப்புடன் பயன்படுத்த அவசியமான குறிப்புகள் தான் இன்றைய சமையலில் சீக்கிரத்தில் சமையல் முடிக்கிறதுக்கும் எல்லாம் நிறைய கறி பிடிச்சி கழுவுறதுக்கு கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக ரொம்பவே கிச்சனில் நமக்கு உதவியாக இருக்கிறது இந்த கேஸ் அடுப்பை தான் அந்த கேஸ் அடுப்பை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் கேஸ் அடுப்புக்கு மெயினாக சிலிண்டர் தேவை அந்த சிலிண்டரை கொண்டு வரும்போதே அவங்கக்கிட்ட செக் பண்ணி ஓப்பன் பண்ணி நாப்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி வைக்கணும் சிலிண்டரை நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கிடணும் இப்போலாம் இந்த மாதிரி சிலிண்டரை ரொம்ப ஹெவியாக தூக்கிட்டு போகாமல் ரோலிங் மாடலில் வந்திருக்கு அப்படியே அதில் வச்சு தள்ளி விட்டுட்டுனா நமக்கு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிலிண்டர் முடிஞ்சிருச்சு இப்படி கவுத்தி போட்டு நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு கிடைக்கும் சிலிண்டர்னு சொல்லிட்டு இந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது அதே மாதிரி ஸ்பேஸ் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரையும் படுக்கையில் வச்சும் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது சிலிண்டர் வாங்கும் நல்ல சிலிண்டராக பார்த்து வாங்கிக்கணும் நைட்டு டெய்லி நம்ம தூங்குறப்போ சிலிண்டரை ஆஃப் பண்ணி வச்சிக்கிட்டால் ரொம்பவே நல்லது மார்னிங் சமைக்கும் போது ஆன் பண்ணிக்கலாம் இப்போலாம் கிச்சனில் மாடுலர் கிச்சன் சொல்லி ஃபுல்லாக கபோர்டு போட்டு நம்ம அடைச்சிட்டு சிலிண்டர் இருக்கிற இடம் கூட தெரியாமல் வச்சுருவோம் ஆனால் எந்த கபோர்டுக்குள்ளே நம்ம சிலிண்டர் வைக்கிறோமோ அங்கே இந்த மாதிரி ஃபிட் பண்ணி ஏர் உள்ளே போய் வெளியில் வர்ற மாதிரி பொருத்திக்கணும் அப்போ தான் ஒரு பெஸ்ட்டு சிலிண்டரும் உள்ளே இருந்தால் தான் நமக்கு சேஃப்டி எப்போவுமே சிலிண்டருக்கு மேலே கொஞ்சம் உயரமாக தான் அடுப்பு இருக்கணும் நம்ம கீழே வச்சு சமைச்சிக்கலாம் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குதுன்னு சொல்லி சிலிண்டர் ஒசரமாகவும் அடுப்பு கொஞ்சம் கீழேயும் வைக்கக்கூடாது கேஸுக்கும் சிலிண்டருக்கும் பொறுத்திருக்கிற ரப்பர் குழாயை மூடி வைக்கக்கூடாது அது எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் அந்த ரப்பர் குழாயில் ஏதாவது விரிசல் இருந்தால் கூட நமக்கு தெரியும் ரப்பர் குழாய் வாங்கும் நல்ல குவாலிட்டியாக ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும் அந்த ரப்பர் குழாயோட நீளம் வந்து ஒன்றரை அடி மீட்டருக்கு தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கவும் கூடாது இந்த டியூப்பை கட்டாயம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது நம்ம மாற்றணும் நல்லா தான் இருக்குது நம்ம சமைக்கிற வரைக்கும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது அதில் சின்ன சின்ன கீரல் கூட தெரியாமல் கேஸ் லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன கிச்சனாக தான் இருக்குது நிறையா பொருள் வச்சு புலங்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்லி அடுப்புக்கு மேலே செல்ஃப் வச்சிடக்கூடாது அடுப்புக்கு சைடில் நம்ம செல்ஃப் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வச்சு எடுத்து எந்த வித பாதிப்பும் இருக்காது அதே இது அடுப்புக்கு மேலே நம்ம செல்ஃப் வச்சோன்னா அந்த செல்ஃபில் நம்ம பொருள் எடுக்கும் போது தவறி கீழே உள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுப்பில் சூடாக ஏதாவது இருக்கும் நம்ம துணியில் கூட தீ பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாயிரும் அந்த மாதிரி செல்ஃபை நம்ம வைக்காமல் அதுக்கு பக்கத்தில் இல்லை பின்பக்கத்தில் கூட நம்ம வச்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லது நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போதே சில நேரத்தில் கேஸ் சிலிண்டர் வந்து முடிஞ்சிடும் நம்ம சிமினியை ஆன் பண்ணி வச்சு தான் சமைச்சிட்ருப்போம் புது சிலிண்டர் மாற்றுறதா இருந்தால் சிமினியை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம சிலிண்டரை மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கேஸ் அடுப்பு தானே நம்ம சீக்கிரத்தில் சமைச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் வீட்டில் இவ்வளோ நாள் சமைக்காமல் இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறோங்கிற நேரத்தில் நம்ம கேஸை போது கொஞ்சம் கவனமாகவே கையாளணும் தீக்குச்சி வச்சு பொறுத்துறவங்களும் இருப்பாங்க லைட்டர் வச்சு யூஸ் பண்ணுறதும் இருக்கும் லைட்டர் வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சுட்ச அப்படியே ஆன்ல திருப்பிக்கிட்டு உடனே நம்ம லைட்டரை பொறுத்து லைட்டர் என்றைக்காவது ஒர்க் ஆகலை அந்த மாதிரி டைமில் நம்ம தீக்குச்சி வச்சு பொருத்துவோம் அப்போ ரொம்ப கவனமாகவே நம்ம பொருத்திக்கணும் ஃபஸ்ட்டு தீக்குச்சியை பொருத்தி கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கேஸை ஆன் பண்ணி உடனும் சட்டுன்னு பிடிச்சிடும் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெண்டாவது தீக்குச்சி பொருத்தும் போது கேஸ் எல்லா பக்கமும் வெளியில் பரவுன மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கிச்சனில் இப்போல்லாம் பக்கத்து பக்கத்து வீடாகிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டு விட்டுருவாங்க இந்த ஸ்க்ரீன் போடுறதுக்கு பதிலாக கொசுக்கு கூட நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு விட்டுறலாம்னு நினைப்போம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ மாடுனா எவ்வளவோ வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியாத அளவுக்குலாம் நம்ம போட்டுட்டு தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரம் நம்ம ரிமூவ் காலையிலே நம்மளை டென்ஷன் ஆகி விடுறதே இந்த பால் தான் நம்ம டீ போடுறதுக்காண்டி பாலை காய்க்கும் போது சில நேரம் கவனிக்காமல் இருந்துட்டுனா பால் பொங்கி கேஸ் ஆஃப் ஆயிரும் ஆனால் கேஸ் லீக் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம கவனமாக கையாளணும் எப்படி பால் டென்ஷனாக இல்லாமல் செய்யணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கி கீழே கொடுக்குறேன் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்